சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் இருந்த ஒரு சாம்பார் தான். அதுக்கு பாருங்கள், நான் எடுத்திருக்க பருப்பு வந்து இந்த மாதிரி பருப்பு, இந்த மாதிரி கடையில் கிடைக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வகை பருப்பு இதில் சேர்ந்துருக்கு. இதை வச்சு நம்ம சாம்பார் பண்ணிக்கலாம், சுண்டல் பண்ணிக்கலாம், வடை பண்ணிக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா பருப்பும் சேர்த்து, மைசூர் பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கருப்பு உளுந்து எல்லாமே இருக்குதுங்க, பச்சைப்பயிறு எல்லாமே இந்த பருப்பு. இது பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கிது. இதை வாங்கி தான் நான் இன்றைக்கி ப்ரோட்டீன் ரிச்சாக ரெண்டு வகை ரெசிபி பண்ண போகிறேன். ஒன்று வந்து இந்த ஐந்து பருப்புகளை வைத்து ஒரு சாம்பார், சிம்பிளான ஒரு சாம்பார். இதுக்கு பிறந்த ஒரு ஆறு ஏழு மாதம் குழந்தைக்கு சாதம் ஊட்டுவோம் இல்லைங்களா, அந்த பூவா ஊட்டும்போது இந்த பருப்பு ரொம்ப நல்லதுங்க, ப்ரோட்டீன் வச்சு. அப்புறம் அவரைக்காய் வறுவல், அப்புறம் மணத்தக்காளி கீரை, இந்த பருப்பு வச்சு தான் வேக வச்சுருக்கேன், அது வெந்துட்டுருக்கு. இப்போ வாங்க இதில் வந்து நம்ம சாம்பார் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பெருங்காயம் ஒரு ரெண்டு ஸ்பூன், பெருங்காயம், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகா இதையும் நறுக்கியிருக்கேன். பச்சை மிளகா இந்த மாதிரி பொலந்தும் வச்சுருக்கேன். அப்புறம் காய்கறி எல்லாமே மொத்தமாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது தேவையான தண்ணி விட்டுட்டேங்க. விட்டுட்டு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய். இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஆர்வம் ரிப்பேர் ஆகிடுதுங்க, அதனால தான் எல்லா தண்ணி கேனும் அப்படியே அடுப்பு மேலே இருக்குது, கச்சமிச்சான்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலையே இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ நான் வேண்டாத காலண்டர் பேப்பரை தான் போட்டிருக்கேன். லாஸ்ட் இயர் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் அந்த பச்சை வாடாமல் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் அவர்களுக்கு கடுகு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். தக்காளி, வெங்காயம், குழம்பு மிளகாய் போடும். இதை அப்படியே நல்லா வறுபடணும். இது வறுபடுது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை மசியாக ரெடி ஆகிடுது. அது அந்த பருப்பில் தான் வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதில் சூப் எடுத்துகிட்டு சூப்பை நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரையிலேருந்து தண்ணி எடுத்துட்டேங்க. இதை நல்லா வயிற்று புண்ணு நல்லா ஆற்றும். இதை வந்து நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். பிறந்த குழந்தைங்களுக்கு கூட, அதாவது ஒரு ஆறு ஏழு மாதத்தில் சாதம் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த குழந்தைங்களுக்கு கூட இந்த சூப்பை எடுத்து ஊட்டலாம் ரெண்டு மூணு ஸ்பூன். இது ஊட்டும்போது குழந்தைங்களுக்கு வந்து இந்த வயிறு வலி எதுவுமே வராதுங்க, சூட்டு வலியெல்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் வராது. வாய்ப்பும் ஆற்றும், வயிற்று புண்ணும் ஆற்றும். இப்போ பார்த்தீங்கன்னா அவரைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுத்து. பருப்பும் நல்லா ரெண்டு மூணு சவுண்டு கொடுத்துட்டு இன்னும் ஒரு சவுண்டு கொடுத்தேன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு பருப்பு ரெடி ஆகிடுத்து பாருங்கள். காயும் ரெடி ஆகிடுத்து. பூசணிக்காய், கேரட், கொஞ்சம் அவரைக்காய் போட்டிருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, இந்த அளவு வெந்தும் வேகாமல், அதாவது வெந்துருச்சு பருப்பு. இதை நீங்கள் கடைஞ்சி விட்டாலும் பரவாயில்ல, நான் அப்படியே தான் பண்ணுறேன், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டு தாளிதம் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் காய வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதில் கடுகு, சீரகம் தாளிதம் பண்ணிக்கலாம். கடுகு, சீரகம், வத்த மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை. கடுகு வெடிக்கட்டும், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச அஞ்சு பருப்பு சாம்பார் சேர்த்துக்கலாம்.
டேஸ்ட்டும் அபாரமாக இருக்கும். நார்மலாக செய்கிற சாம்பாரை விட இதுக்கு சாம்பார் பொடி எதுவுமே தேவையில்லை. இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நல்லா கொதி வரட்டும், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு பருப்பு சாம்பார் கொதிச்சாச்சு. இப்போ எடுத்துடலாம், கீரையை மட்டும் தாளித்தா வேலை முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா அருமையாக இன்றைக்கி சமையல் முடிஞ்சிருச்சு. சாதம் அரிசி ஊற வச்சுருக்கேன். ஐந்து பருப்பு சாம்பார் வச்சாச்சு. அவரைக்காய் வறுவை, மணத்தக்காளி கீரை மசியல், அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். சாதம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சூடாக வடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.